புத்தளம் நாகவில்லு பகுதியில் இன்று அதிகாலை 2 மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் கர்ப்பிணி தாயொருவர் உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வேனுடன் எதிர்திசையில் வந்த டிப்பர் வாகனம் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையம் நோக்கி பயணித்த வேனே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. வேன் நாகவில்லு பகுதியில் நிறுத்தப்பட்டு மீண்டும் புறப்பட்ட போது டிப்பர் வாகனத்துடன் மோதியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். விபத்துக்குள்ளான வேனில் 10 பேர் பயணித்துள்ளதுடன் அதில் பயணித்த 3 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். விபத்துக்குள்ளாகிய வேன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியொன்றுடன் மோதியதில் லொரியின் சாரதியும் உயிரிழந்துள்ளார். சம்பவ இடத்திலேயே 2 பெண்கள் உயிரிழந்ததுடன் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கர்ப்பிணி தாய் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த 5 புத்தளம் ஆதார வைத்தியசாலையிலும் 2 கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 69 வயதான பெண் ஒருவரும், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 53 வயதான பெண் ஒருவரும், வவுனியாவைச் சேர்ந்த 38 வயதான ஒருவரும் விபத்தில் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் சிவன் பண்ணை வீதி கொட்டடியைச் சேர்ந்த மதியாபரணம் பரமேஸ்வரியின் உயிரும் விபத்தில் காவு கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கைதடியைச் சேர்ந்த எஸ் அகல்யாவின் உயிரும் இந்த விபத்தில் காவு கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுதுமலை வடக்கு மானிப்பாயைச் சேர்ந்த சிவானந்தன் சரோஜினி விபத்தில் உயிரிழந்தவர்களில் ஒருவர் ஆவார். என்னுடைய தம்பியோட சம்பந்தங்களை பகிர்ந்து வந்தவா, அவன் வந்துட்டு அவன் வேன் போயில் போவேன் இந்த தடவை போவோம், அவன் பிள்ளைகளை காட்டி விடணும் போட்டு முடிய முடிய வலிக்கிட்டு போயிருக்கிறான். டிப்பர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரின் கவனையினமே விபத்திற்கான காரணம் என தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.